வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலே தலைப்பு செய்திகள். தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாவது முடியாத காரியம், ரணிலேயே மக்கள் தெரிவு செய்வர், ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. இலங்கைக்குள் நுழைந்த புதிய வைரஸ், மீண்டும் ஆரம்பிக்கப்படும் PCR பரிசோதனை, மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. இலங்கையில் மீண்டும் வரிசை யுகம், அரச வங்கிகளுக்கு முன் குவியும் மக்கள். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் காலமானார். கொழும்பு வைத்தியசாலையின் இளம் தாதி திடீர் மரணம், விசாரணைகள் ஆரம்பம். தமிழ் தாயகத்தில் சட்டவிரோத சிங்கள குடியேற்றங்களை மறைக்க வீரசேகர பித்தலாட்டம், சபா குகதாஸ் சீற்றம். இலங்கையில் எரிபொருள் பாவனையில் ஏற்பட்ட மாற்றம், கடும் நெருக்கடியில் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள். சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். நாட்டில் ஏற்பட்டுள்ள கஷ்டத்தை போக்கியது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. எனவே எனது ஆதரவு ரணில் விக்ரமசிங்கவுக்கே என ஆரம்ப கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத்தாசநாயக்க தெரிவித்துள்ளார். மன்னார் மாந்தை உப்பு உற்பத்தி நிறுவன பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களுக்கு வருடாந்த ஊக்குவிப்பு தொகை வழங்கும் நிகழ்வு நேற்று மாலை மன்னார் உப்பு உற்பத்தி நிலையத்தில் இடம்பெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழர் ஒருவரை ஜனாதிபதியாக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர், அது முடியாத காரியம். தமிழர் ஒருவர் எவ்வாறு ஜனாதிபதியாக வர முடியும்? ஜனாதிபதியாக தெரிவு செய்ய எத்தனை வாக்குகள் தேவை? தமிழர்களின் வாக்குகள் எத்தனை உள்ளது? அதிகமானவர்கள் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையே தெரிவு செய்வார்கள். கடந்த காலங்களில் மக்கள் எதிர்நோக்கிய பிரச்சினை மக்களுக்கு நன்றாக தெரியும். எனவே மக்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்குவார்கள் என தெரிவித்தார். JN1 ஒமிக்ரோன் உப வைரஸ் திரிவு எனப்படும் புதிய வகை கொரோனா வைரஸ் தொற்று தொடர்பில் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் 19 வைத்தியசாலைகளில் இது தொடர்பான மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அந்த அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. JN1 ஒமிக்ரோன் உப வைரஸ் திரிவு உலகின் 41 நாடுகளில் கண்டறியப்பட்டுள்ளதுடன் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. இந்த வைரஸ் தொற்றினால் சர்வதேச ரீதியில் இதுவரை 7000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த வைரஸ் தொற்றுக்குள்ளானோருக்கு தொடர்ச்சியான இருமல், சுவை மற்றும் வாசனை இழப்பு, அதிக காய்ச்சல், சோர்வு, வாந்தி உள்ளிட்ட அறிகுறிகள் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் உரிய சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை புதிய கொரோனா வைரஸ் வேகமாக பரவிவரும் நிலையில் நாட்டில் மீண்டும் PCR பரிசோதனைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. இதேவேளை கோவிட் வைரஸின் JN1 உப வகை தொடர்பில் பின்பற்ற வேண்டிய வழிகாட்டல்களை விரைவாக பொதுமக்களுக்கு விநியோகிப்பதற்கு சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் ஹரிதாளத்கே தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கோவிட் வைரஸ் தொற்றின் புதிய வகை தொற்றான JN1 நாட்டிற்குள் நுழைந்திருப்பதாக நம்புகிறோம். அதனால் விமான நிலையத்தில் இது தொடர்பாக அறிவுறுத்தும் நடவடிக்கை மற்றும் பரிசோதனை நடவடிக்கையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் முகக்கவசம் அணிவது, கைகளை கழுவுவது போன்ற சுகாதார செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சு விரைவாக அறிவுறுத்த வேண்டும் என்றார். அஸ்பிசம நலன்புரி திட்டத்திற்கான விண்ணப்ப படிவங்களை பெற நாடு முழுவதும் அரசு வங்கிகளுக்கு முன்பாக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட விடுமுறை காரணமாக கடந்த வார இறுதியில் மூடப்பட்ட அரசு வங்கிகள் மீண்டும் திறக்கப்பட்டதை அடுத்து அந்த வங்கிகளின் முன் வரிசைகள் உருவாகியுள்ளன. அஸ்பிசம நலன்புரி திட்டத்திற்கு தேவையான வங்கி கணக்குகளை திறப்பதற்காக சமூர்த்தி மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற வங்கிகளுக்கு அருகில் இவ்வாறு நீண்ட வரிசைகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அஸ்பிசம நிவாரண வேலை திட்டத்திற்காக ஜனவரி மாதத்தில் மீண்டும் விண்ணப்பம் கோருவதற்கு அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தற்போதுள்ள 20 லட்சம் என்ற வரையறையை 24 லட்சம் வரை அதிகரிக்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீயாட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் நடிகர் விஜயகாந்த் காலமானார்.
கடந்த மாதம் 18ஆம் தேதி நுரையீரலில் சளி மற்றும் இருமல் தொந்தரவு காரணமாக நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ சிகிச்சையில் உடல்நலம் தேறிய நிலையில் கடந்த 11ஆம் தேதி அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். இதற்கிடையில் விஜயகாந்த் நேற்று முன்தினம் இரவு மீண்டும் மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வழக்கமான மருத்துவ பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தேமுதிக தலைமை அலுவலகம் தெரிவித்த நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தேமுதிக தலைமை அலுவலகம் இன்று தெரிவித்தது. மேலும் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதால் வென்டிலேட்டர் மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என தேமுதிக தலைமை அலுவலகம் தெரிவித்திருந்தது. இதனையடுத்து விஜயகாந்த் சிகிச்சை பெற்று வரும் மியாட் மருத்துவமனை முன்பு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி காலமானார். நாட்டில் தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடி காரணமாக குடும்பங்களின் மாதாந்த வருமானம் 60.5% வீழ்ச்சியடைந்துள்ளதாக கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் வருமானம் குறைந்துள்ள நிலையில் 91% குடும்பங்களின் சராசரி செலவு அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொருளாதார வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ள 73.6% குடும்பங்கள் அதற்கான எந்தவொரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை எனவும் கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மாதாந்த செலவு அதிகரித்துள்ள குடும்பங்களின் உணவு செலவு 99.1% போக்குவரத்து செலவு 83% அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டில் பொருளாதார நெருக்கடி காரணமாக 22 குடும்பங்கள் கடன் சுமையில் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியினால் 3 முதல் 21 வயதிற்கு உட்பட்டவர்களில் 54.9% கல்வியில் பின்னடைவை சந்தித்துள்ளதாகவும் கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பணியாற்றிய தாதி ஒருவர் என திடீர் மரணம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பண்டாரவளை மகுளெல்ல பிரதேசத்தில் வசித்து வந்த 24 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். 2018ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட குறித்த தாதி தனது பயிற்சி காலத்தை முடித்து கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பணியாற்றி வந்தார். கடந்த 25ஆம் தேதி பண்டாரவளை பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு விடுமுறை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து 26ஆம் தேதி உல்லாச பயணத்திற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். காலை உணவு பெறச் சென்ற போது திடீரென மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளார். பின்னர் இந்த தாதி பண்டாரவளை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தியத்தலாவை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போது உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. எனினும் மரணத்திற்கான சரியான காரணம் இதுவரை வெளியாகவில்லை. எனவே மரணம் தொடர்பில் வெளிப்படையான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக பரிசோதனைகளுக்காக உடல் உறுப்புகளை மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகளுக்கு உடல்நிலையில் எவ்வித பாதிப்பும் காணப்படவில்லை என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். வடக்கு கிழக்கு மாகாணங்களை சிங்களவர்களிடமிருந்து தமிழர்கள் பறிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இனவாத பித்தலாட்டத்தை ஊடகங்களில் கட்டவிழ்த்து விட்டுள்ளார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. சிங்கள மக்களை ஏமாற்றி தமிழர் மீது இனவாதத்தை வீசி தன்னுடைய அரசியல் பிழப்பை நடத்தும் வீரசேகர இலங்கை தீவு ஈழம் என்ற பெயரில் தமிழர்களால் ஆளப்பட்டிருக்கும் போது கள்ளத்தோணியில் வந்து குடியேறிய விஜயனின் பரம்பரை என்பதை இடையடியே மறைத்து விடுகின்றார். பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசா நாயக்க சொன்னது போல சரத் வீரசேகரவின் மூளையை பரிசோதிக்க வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பில் 1950ஆம் ஆண்டு அம்பாறை மாவட்டம் கல்லோயா திட்டம் என்ற போர்வையில் சட்டவிரோத சிங்கள குடியேற்றங்கள் ஆரம்பித்து பின்னர் அல்லை கந்தலாய் மணலாறு என்று வியாபித்துள்ளது. தமிழரின் பூர்வீக நிலங்கள் சட்டவிரோத சிங்கள குடியேற்றங்களினால் பறிக்கப்பட்டன. இப்படிப்பட்ட உண்மையை மறைத்து சிங்கள மக்கள் மத்தியில் மேலும் இனவாதத்தை தூண்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் சிங்கள மக்களிடமிருந்து பறிபோகிறது என்று பித்தலாட்டம் போடுகிறார் வீரசேகர என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மட்டும் மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்லவில்லை என அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். மருத்துவர்கள் உள்ளிட்ட தொழில் வல்லுநர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்லும் நிலைமையானது உலகம் முழுவதிலும் இடம்பெறுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலும் மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி செல்வதாக தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவில் பெரும் எண்ணிக்கையிலான தாதியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வேறு நாடுகளுக்கு சென்றுள்ளதாக கூறியுள்ளார். இந்த தாதியர்கள் ஐரோப்பாவிற்கு குடிபெயர்ந்துள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையானது சர்வதேச ரீதியிலான ஒன்று எனவும் இலங்கைக்கு மட்டும் வரையறுக்கப்பட்டது அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
நாடு தழுவிய ரீதிகளில் தற்போது கைது செய்யப்படும் போதைப் பொருளுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை தடுத்து வைக்க அரசாங்க கட்டடங்களை பயன்படுத்தப் போவதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பதில் பழசும அதிபர் தேசபந்து தென்னகோனின் உத்தரவிற்கு அமைய நாடு தழுவிய ரீதியில் ஜுக்திய எனும் தேடுதல் வேட்டை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த தேடுதல்களில் கைது செய்யப்படும் சந்தேக நபர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றது. இவ்வாறு கைது செய்யப்படும் சந்தேக நபர்களை பயன்படுத்தாது அரசாங்க கட்டடங்களில் தடுத்து வைக்க தீர்மானித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜுக்திய நடவடிக்கையினால் நாடு முழுவதிலும் காணப்படும் 28 சிறைச்சாலைகளிலும் சுமார் 2500 சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் சிறைச்சாலைகளில் 11,000 கைது தடுத்து வைக்க முடியும் என்ற போதிலும் ஜுக்திய தேடுதல் வேட்டைக்கு முன்னதாகவே 20,000 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்த தேடுதல் வேட்டையின் பின்னர் மேலும் கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துசார உபுல்தெனிய தெரிவித்துள்ளார். ஏனைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு எரிபொருள் நுகர்வு கணிசமாக குறைந்துள்ளதாக பெட்ரோலிய பிடிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் ஷெல்டன் பெர்னாண்டோ கூறுகையில் எரிபொருளுக்கான நுகர்வோர் தேவை சுமார் 50% குறைந்துள்ளதால் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர். தற்போதைய நிலவரத்தை கருத்திற்கொண்டு எரிபொருள் கொள்வனவுக்கான நிவாரணம் வழங்கும் இலங்கை பெட்ரோலிய சட்டப்பூர்வ கூட்டுத்தாபனத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஷெல்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வாசி உயர்வால் மக்களின் வாகன பாவனையும் குறைந்துள்ளது. பலர் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகின்றனர். முச்சக்கர வண்டிகள், மோட்டார் சைக்கிள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்தப்படுகின்றன. இது தெளிவாக தெரிகின்றது. புறநகர்களில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தெளிவாக மாற்றம் தெரிகின்றது. அந்த பார்வையில் வர்த்தகம் கணிசமாக குறைந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ்பாண நகர் பகுதியில் பெரிய கடை வீதியில் உள்ள 2 கடைகள் தீப்பற்றி எரிந்துள்ளது. இன்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கடையிலிருந்து பெரும்பாலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து ஜாழ் மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் தீப்பரவழி கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். சம்பவம் தொடர்பாக ஜாழ்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துறைமுகத்தில் இன்று ஆரம்பிக்கும் தொழிற்சங்க நடவடிக்கையை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கம் தீர்மானித்துள்ளது. 2024 மற்றும் 2026 ஆண்டுகளில் சம்பள அதிகரிப்பு கோரியதன் அடிப்படையில் இன்று அடையாள தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர்கள் சங்கம் தீர்மானித்திருந்தது. எவ்வாறாயினும் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு துறைமுக அதிகார சபையினால் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு காரணமாக தமது தொழிற்சங்க நடவடிக்கையை இடைநிறுத்த தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை துறைமுக பொது ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனவரி மாதம் 9 தேதிக்கு பின்னர் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் நிரோஷன் கோரகன தெரிவித்துள்ளார். மேரவில முதுகடுவ கடலில் குளிப்பதற்காக சென்ற 4 பாடசாலை மாணவர்களில் ஒருவர் அலையில் சிக்கிய நிலையில் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று மாலை குறித்த கடலில் 4 மாணவர்கள் குளிப்பதற்காக சென்றுள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் மாணவர்கள் 4 குளித்துக் கொண்டிருந்த போது அந்த 4 அலையில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் மீனவர்கள் மற்றும் சிலர் இணைந்து அவர்களில் 3 காப்பாற்றிய போதிலும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக மாரவில்ல தலைமையக போலீசார் தெரிவித்தனர். நாத்தாண்டிய பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றின் 4 மாணவர்கள் குளிப்பதற்கு மாரவில்ல மூதுகடுவ கடற்கரைக்கு வந்ததாகவும் பின்னர் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஏற்பட்டு பாரிய அலையினால் அடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போன மாணவனை தேடும் நடவடிக்கைகளில் போலீசார் கடற்படையினருடன் இணைந்து மீனவர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் அடையாளம் தெரியாத 2 ஆண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். எரகம போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நியூகுண ஏரிக்கு அருகிலுள்ள கல்குகையில் நேற்று காலை சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக கண்டெடுக்கப்பட்டவரின் அடையாளம் இதுவரை தெரியவில்லை என்றும் 45 தொடக்கம், 50 வயதுடைய, 5'5" அங்குல உயரமுள்ள ஆண் என்று போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். மேலும் அவர் ஊதா நிற சட்டையும் ஊதா கலந்து கார்ட் சட்டை அணிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை டிரம்புகளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட திஸ்மல் பொல புகையிரத கடவைக்கு அருகிலுள்ள மாவோயாவில் அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் டிரம்பு கணி போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சடலம் 35 தொடக்கம், 40 வயதுடைய, 5'2" அங்குலம் உயரமும், கருப்பு நிற சட்டையும் பச்சை நிற காச்சட்டையும் அணிந்திருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.